Hi friends, today Startup Korean Drama உடைய 9th episode பார்க்க போறோம். இந்த வீடியோல தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து உண்மை தெரியதா இல்லையா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஹீரோயினி மிஸ்டர் ஹான் கொடுத்த அந்த பேப்பரில் இருந்த அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் அதுக்கப்புறம் லெட்டருக்கு ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துட்டு ஒரே ஹேண்ட் ரைட்டிங் இருக்க மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க. அதே மாதிரி மிஸ்டர் ஹான் வந்து அவருடைய பர்த்டே வந்து டோசனுடைய பர்த்டேன்னு வந்து சொன்னதையும் வந்து அவர் ஹீரோயின் நினச்சிட்டோமே வந்து யோசிச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுடைய பேண்டை கையிலே வச்சுக்கிட்டு வந்து அவருடைய பழைய விஷயங்கள் வந்து அவர் வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து அவர் வந்து சின்ன வயசாக இருக்கப்போ அவர் அந்த ரூமில் வந்து அப்படியே நூலில் வந்து அப்படியே வந்து பின்னிட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் அவருடைய அப்பா அம்மா எல்லோரும் வந்து கூப்பிட்டு வந்து அவர் வந்து அவருடைய வந்து சாப்பிட போவார். சாப்பிட்டு போய் எல்லாருமே வந்து மாத்தமாடி ஒலிம்பாயில் வந்து அவர் வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரோட பையனாச்சு, அப்பா மாதிரி தானே வந்து பிள்ளையும் இருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே பாராட்டுறாங்க. ஸோ ரொம்ப வந்து சந்தோஷமாக அவங்க அப்பா வந்து சாப்பிடலாம் ஊட்டி விட்டு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கார். அப்போ அவர் அந்த ஒலிம்பாய்டு காம்படிஷனப்போ அந்த எக்ஸாமில் வந்து அவர் எல்லா கொஸ்டினும் வந்து ரொம்ப கரெக்டாக எழுதியிருப்பார். ஆனால் ஒரு கொஸ்டின் மட்டும் அவருக்கு வந்து ஆன்சர் தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பக்கத்தில் இருக்க பையனுடைய அந்த பேப்பர் வந்து அவர் வந்து கீழே விழுகும். ஸோ அந்த டீச்சர் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து அந்த லைட்டாக அந்த அதை வந்து பார்த்துருவார். பார்த்துட்டு அவரும் வந்து அந்த கொஸ்டின் வந்து எழுதிடுவார். ஸோ எழுதிட்டு வந்து அவருக்கு தான் வந்து அந்த ஒலிம்பாய்டு மேத்தமெட்டிக் ஒலிம்பாய்டில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடைக்கும் நம்ம ஹீரோக்கு. ஸோ அந்த விண்டுனால தான் வந்து அவருக்கு வந்து லக் அடிச்ச மாதிரி அவர் வந்து நினச்சி பார்த்துட்ருக்காரு. ஸோ ரொம்ப வந்து அந்த அவர் வாங்கின ப்ரைஸ் நினச்சி ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெண்டு அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்ருக்காங்க. அந்த டைமில் செகண்டாக வந்து அவரோடைய பேப்பர் தான் வந்து அவர் பார்த்துருப்பார்ல. ஸோ அவர் அவங்களுடைய அம்மா வந்து அவர் வந்து திட்டிட்டு இருப்பாங்க. என்ன நீ போய் சின்ன பையன்ட்ட போய் தோத்துருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து திட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து போய் எனக்கு இதை வேண்டாம் இந்த மெடல் வேணால் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க வந்து கொடுப்பாங்க. நம்ம ஹீரோ கொடுக்குறாரு. அப்போ ஹீரோடைய அம்மா அப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்களா அந்த பையன் வந்து ரொம்ப வந்து இறக்கக்குள்ளவனவனாக இருக்கிறான் அப்படின்னு வந்து ரொம்ப வந்து சொல்லிட்டுருக்காங்க. இல்லை எனக்கு இந்த மெடல் வேணான்னு சொல்லி அந்த பையனும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஹீரோடைய அம்மாவும் அப்போ வந்து ஹீரோ திட்டிருக்காங்க. எதுக்காக வந்து காலேஜ்லேருந்து வந்து நீ வந்து வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. 6 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சான்ஸ் வந்து உனக்கு இப்போவே வந்து கிடச்சிருக்குது, யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய சான்ஸ், ஏன் வந்து இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து இல்லை நான் போகலன்னு சொல்லி ரொம்ப வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அவர் பாட்டுக்கு வந்து அழுதுட்டுருக்காரு. ஸோ அந்த ஒரு அவருக்கு லக்காக கிடச்ச அந்த விண்டே வந்து இப்போ வந்து ஒரு சூறாவளியாக மாறிட்டுக்கிற மாதிரி இவர் வந்து பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் நினச்சி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஹான் வந்து நம்ம ஹீரோனுடைய பேண்ட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறாங்க. கார் க்ளீன் பண்ணுறப்ப வந்து இங்கே இருந்துச்சுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம ஹீரோ நினச்சி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ வந்து ஹீரோ ஹீரோ ரெண்டு பேருமே வந்து ஒரு காஃபி ஷாப் போகிறாங்க. ஸோ அங்கே போய் 2 அமெரிக்கான்னு சொல்லி ரெண்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க குளிச்சிருக்கப்போ நம்ம ஹீரோயினி வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் சேமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்டு வந்து நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து மிஸ்டர் ஹான் கொடுத்த பேண்டை வந்து ஹீரோன்ட்டு கொடுக்குறாங்க. ஓ இது உங்ககிட்ட தான் இருக்குதா, நான் வந்து எல்லா பக்கம் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கே கிடச்சிது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஹீரோயினி. ஆஃபீஸில் வந்து இதை நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்ல வந்தே வந்து இது பேசாமல் இந்த கேக் வந்து காஃபியோட ரொம்ப வந்து நல்லா வந்து கலந்துருக்கல, ஆமாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி ஆஃபீஸில் அந்த நியூ ஜெல் ஆப்போடைய அந்த ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்துட்டு என்ன அவங்க வந்து ஒவ்வொரு ரிவ்யூக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. அந்த டைமில் சங்ஷகா இருக்காங்கல்ல, அவங்க வந்து சிஓ வந்து நம்மளுடைய ரெப்புடேஷனை பற்றி ரொம்ப வந்து கன்சிடர் பண்ணுவாங்க போல் அப்படின்னு வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து ஒருத்தர் வராரு, வந்து இந்தியாவுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவர் கையில் வந்து எக் இருக்கிறத வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட சிஸ்டருடைய ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க ஹீரோயினி. போய் இங்கே வந்து யார் இஞ்சா அப்படின்னு வந்து அந்த பர்சன் வந்து கேட்குறாங்க. இங்கே வந்து யார் ரொம்ப வெட்டியாக உட்காந்துருக்காங்களோ அவங்க தான் வந்து இன்ஜான் சொல்லிட்டு இவங்க தான் இன்ஜன் வந்து நம்ம ஹீரோயின் வந்து காமிக்கிறாங்க. அந்த டைமில் வந்து அந்த பர்சன் என்ன பண்ணுறாருன்னா எக்கு வந்து எடுத்து ஹீரோயின் சிஸ்டருடைய மேலே வந்து போட்டுறாங்க. போட்டுட்டு உங்களால் தான் வந்து அங்கே எல்லாருமே வந்து வேலை நிறுத்திட்டாங்க அப்படின்னு வந்து ரொம்ப வந்து ஹார்ஷாக வந்து அவர் வந்து கத்திட்டுருக்காரு. அப்புறம் எல்லோரும் தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம அவங்க சிஸ்டர் மேலே அப்படியே வந்து பிடிச்சிக்கிறாங்க. உனக்கு எங்காவது வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க இல்லை எனக்கு எதுவும் அடிபடலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சனை வந்து போலீஸ்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிடறாங்க. ஸோ சான் பாக்ஸ் இருக்காங்க, எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வந்து பேசிட்டுருக்காங்க. இவர் தான் வந்து ஹான் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாரு. நம்ம இந்தியாவோடைய அன்மேண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்னால இவங்க எல்லாத்தையுமே வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து இவர் இப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்லி அவங்களாரும் வந்து பேசிட்டுருக்காங்க. அப்போ இந்தியா கம்பெனியில் ஒர்க் பண்ண ரெண்டு ட்வின்ஸ் இருக்காங்களா, அதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்வார்னா மணியை வந்து எல்லாமே வந்து காம்பன்சேட் பண்ணான்னு சொல்லி ரொம்ப வந்து பேசிட்டு அவர் படிக்க போயிடுவார். அப்போ பக்கத்தில் இருக்க
ஒரு பர்சன் வந்து என்ன இவ்வளோ ரூடாக வந்து பிஹேவ் பண்ணுறாரு, அவர் என்ன ஹாட் ஷாட்டா அப்படின்னு வந்து அந்த பர்சன் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அவர்கிட்ட வந்து ரீசர்ட் மெம்பர்ஷிப் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நீ என்ன மறந்துட்டியா, அவங்க எதுக்காக இங்கே வந்தாங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. இவர் தான் அதுக்கு சங்ஷகா சொல்கிறாங்க, இவன் தான் அதனுடைய ஐடியல் டைப்பு, ஏன்னா நான் வந்து ரிச்சான அரக்கன் வாய்ஸ் தான் வந்து ரொம்ப விரும்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து எங்கள் வீட்லேயும் வந்து ரிசார்ட்லாம் இருக்குது, எங்கள் வீட்டில் கூட தான் ரிசார்ட்லாம் இருக்குது, நாங்களாம் வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவோம், வெக்கேஷன் ஹோம்லாம் இருக்குன்னு சொல்லி ரொம்பவே வந்து அவர் வந்து பெருமை சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஜங்ஷக்கா வந்து அதெல்லாம் கேட்டு அப்படியே வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சன் கேட்குறாருல்ல, ஸோ அவர்கிட்ட போய் நம்ம இஞ்சாவோடைய டீம் மெம்பர் வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறப்ப நான் வந்து ரிப்போர்ட்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிஸ்னஸ் கார்டை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயோட சிஸ்டர் இன்ஜா இருக்காங்களா, அவங்க வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினி வராங்க, நான் கிட்டே ஒன்று சொல்லணும் அப்படின்னு வந்து நம்ம இஞ்சா வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி வந்து இல்லை இல்லை நீ நிறுத்து, நீ வந்து என்ன சொல்ல வரப்போற எனக்கு தெரியும், நான் வந்து நான் பண்ணதனால நீ எதுவும் தப்பான நினச்சிக்காத, நான் யாராக இருந்தாலும் நான் இதாக வந்து பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோனோட சிஸ்டர் சொல்கிறாங்க, உன்னுடைய பின்னாடி வந்து தேல் இருக்கணும்னு. அப்புறம் பார்த்தா அவங்களுடைய அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் வந்து அப்படியே இருக்கும், ஸோ அச்சுச்சோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்லா எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மிஸ்டர் ஹால் வந்து டெமோ டேக்கான அந்த பேப்பர்ஸ்லாம் அப்படி வந்து படிச்சுட்டுருக்காரு. ஸோ அந்த டைமில் தான் வந்து அலெக்ஸ் வராரு, என்னை பயமுடுத்திட்டீங்க அப்படின்னு வந்து மிஸ்டர் ஹால் சொல்கிறாரு. சரி டெமோ டே வந்து வந்துட்டுருக்குல்ல உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு வந்து நம்ம அலெக்ஸ் கிட்ட வந்து மிஸ்டர் ஹால் சொல்லிட்டுருக்காரு. நான் வந்து கேள்விப்பட்டேன் டிஎஸ்டிஓ வந்து ஒரு டீம் மேலே வந்து இங்கே இருக்க டீம் மேலே வந்து கண்ணு வச்சுக்காங்களாமா, சிலிகான் வேலில் கூட அவங்கள கொண்டு போய் வந்து வேணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. சரி போய் எல்லா அந்த ரூமரை போய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணு அப்படின்னு வந்து நம்ம மிஸ்டர் ஹான் கிட்ட அலக்ஸ் சொல்கிறாரு. அதுக்கு மிஸ்டர் ஹான் வந்து சொல்கிறாரு, எந்த டீம்மு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அலக்ஸ் சொல்கிறாரு, ரொம்ப வந்து ப்ராஃபிட்டபிளான அதிக அமௌண்ட் வந்து அதிக மணி வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய டீம் தான் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம அலெக்ஸ் வந்து மிஸ்டர் ஹான் கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயினியும் அவங்களோட சிஸ்டர் இஞ்சா ரெண்டு பேருமே வந்து ஒரே டைமில் வராங்க. ஸோ அப்போ வந்து டேரக்டர் ஆஃப் த சன்பாக்ஸ் அந்த லேடி இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து என்ன ரெண்டு பேரும் ஒரே டைமில் வந்திருக்கீங்க, சரி மிஸ்ஸியோ நீங்கள் வந்து மீட்டிங்காக வந்து வெயிட் பண்ணுறீங்களா, நீங்கள் அங்கே போய் வந்து வெயிட் பண்ணுங்கள், மிஸ்டர் ஹான் வந்து வந்துருவாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இஞ்சா நீ வந்து வா நம்ம ரெண்டு பேர் பேசலாம்னு சொல்லி கூட்டிட்டு போய் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணதால் வந்து கேள்விப்பட்டேன்னு வந்து டேரக்டர் சொல்லிட்டுருக்காங்க. நீ வந்து ஹாங் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து யாரோ வந்து தான் அட்டாக் பண்ணாங்கன்னு வந்து கேள்விப்படுன்னு சொல்லிட்டுருக்காங்க. நீ என்ன அவங்களோட ப்ராஜெக்ட்டை வந்து ஒர்க் பண்ணிருக்கியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை ஜியாங் பேங்க் தான் வந்து அவங்களுடைய வந்து டச் புக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அன்மேண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து ஏஐ யூஸ் பண்ணி வேணும்னு கேட்டாங்க, ஸோ அதனால் தான் நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து கேள்விப்பட்டேன் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து இருக்காங்களாமா அப்படின்னு வந்து டேரக்டர் சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க வந்தாங்க ஒரு சீன் க்ரியேட் பண்ண தான் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோட சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க. என்ன சீன் நீ வந்து நினச்சிட்டுக்கியா, இது வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயம் அப்படின்னு வந்து நம்ம டைரக்டர் ஆஃப் த சான்பாக்ஸ் அந்த லேடி வந்து சொல்கிறாங்க. நான் உன்னை பற்றியும் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் பற்றியும் நான் வந்து எந்த ஒரு ஒரியும் நான் பண்ணவே இல்லை, ஆனால் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்தா வந்து கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து டேரக்டர் அந்த லேடி வந்து சொல்கிறாங்க டைரக்டர் ஆஃப் சான்பாக்ஸு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அது சீன் எல்லாம் அப்போ வேறு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் இது வந்து ரிஸ்க்கு, அப்போ இது ரொம்ப வந்து டேஞ்சரஸாக அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க. இல்லை இது டேஞ்சரஸை விட டிஃப்ரெண்ட்டானது, இப்போ வந்து நீ வந்து இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நீ வந்து இதில் வந்து கற்றுக்கிட்ட அப்படின்னு வந்து நம்ம டேரக்டர் வந்து சொல்லிட்டுருக்காங்க. நீ ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், ஏன்னா ரிஸ்க்னால் வந்து லாஸ் ஆகிறது கூட வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க டேரக்டர் ஆஃப் த சான்பாக்ஸ். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் மிஸ்டர் ஹானும் வந்து மீட்டிங் நடந்துட்டுருக்குல்ல, ஸோ அவங்க ரெண்டு பேர் பேசிட்டுருக்காங்க. நீ வந்து என்ன எல்லாத்தோட ரிவ்யூஸ்க்கும் வந்து நீ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டுருக்கியா, அவங்களுடைய பேட் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீ வந்து ஹேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீ வந்து ஆர்கியூ பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு வந்து நம்ம மிஸ்டர் ஹான் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. ஒருத்தர் வந்து நான்ஜில் வந்து ஒரு ஹார்ட் மெஸ்ன்னு வந்து சொல்லிட்டாங்க, ஏன்னா பேட்டரியெலாம் வந்து ட்ரெயின் ஆகிட்டுருக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இதுவே நானாக இருந்தேன்னா நான் வந்து நியூ கமர்ஸை மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நம்ம மிஸ்டர் ஹான் வந்து நம்ம ஹீரோயினிக்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நூஞ்சில் பற்றி நிறைய விஷயங்களும் வந்து அவர்னு சொல்லிட்டுருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து மிஸ்டர் ஹானையே பார்த்துட்டுருக்காங்க. என்ன என் மூஞ்சில் ஏதாவது இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயினிக்கிட்ட வந்து மிஸ்டர் ஹான் வந்து கேட்குறாரு. இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் கேட்டுகிட்டே இருக்காங்க. டெமோ பற்றிலாம் வந்து மிஸ்டர் ஹான் வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோஸ் அந்த பல விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்துருக்காங்க. ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி வந்து என்ன எனக்கு எப்போ வந்துருக்கு ஞாபகம் இல்லை, நீ வந்து என்னை பற்றி ரொம்பவே ஹையாக நீ வந்து நினச்சா நான் வந்து அப்படி இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொன்னதை வந்து நினச்சி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஆஃபீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு
நான் வந்து அந்த பேட்ரி லைஃப் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், அதோடய எஃபிஷியன்சி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து உன்னை நம்மளுடைய கஸ்டமர்ஸ் யாராவது வந்து உன்னை வந்து கோபப்பட வச்சாங்கன்னா என்கிட்ட சொல், நான் வந்து அதை கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணிடுவேன், ஹாப்பி தானே அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து நம்ம ஹீரோ கேட்டிருக்காரு. ஆ ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோயினை சிரிச்சுக்கிட்டே அப்படி சொல்லிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட சிஸ்டர் வந்து அவங்களோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ இன்னொரு நியூஸ் பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க டீம் மெம்பர்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் போய் பார்த்தா நியூஸில் வந்து அந்த ஹான் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய அந்த செக்யூரிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து எதிர்த்து வந்து போராடிட்டுருக்காங்க. இன்ஜா கம்பெனி வந்து ஏஐ பேஸ்டு யூஸ் பண்ண அந்த அன்மேன்டு செக்யூரிட்டி சிஸ்டம்னால வந்து எங்கள் 100 செக்யூரிட்டி மெம்பர்ஸை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து போராடிட்டுருக்காங்க. அதை வந்து பார்த்துட்டு யார் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த நம்ம ஹீரோட ஹிஸ்டருடைய டீமில் ஒருத்தங்க இருந்தாங்களே இவர் தான் வந்து சாய் யாங், இவர் வந்து ஒய்ஜினுடைய ரிப்போர்ட்டுன்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் கார்டு வந்து காமிக்கிறாங்க. இந்த பக்கம் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா மார்னிங் ரிப்போர்ட்டை வந்து அவர் வந்து இன்டர்வியூ வந்து எடுத்துகிட்ருக்காரு. இப்போ நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து சாம்சங் டிவி தான் வந்து சூஸ் பண்ணிங்களாமா அப்படின்னு வந்து இன்ஜாவுடைய அப்பா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இன்ஜாவுடைய அப்பா வந்து ஒரு ப்ராபபிளாக அப்படியே வந்து அவருடைய பையன் வந்து காமி காமி அப்படியே எல்லாம் சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரொம்ப வந்து யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவருன்னு சொல்கிறாரு. அதனால தான் வந்து நான் வந்து அவங்களை வந்து ரொம்ப வந்து சூஸ் பண்ணேன், இந்த நான்ஜெல்க்கு வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோடைய அப்பா அம்மா அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து அந்த இதை பார்த்துட்ருக்காங்க, டிவியில் பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து மிஸ் சியோக்கு தான் வந்து நான் வந்து தேங்க் பண்ணோம், சியோ ஆஃப் சாம்சங் டெக்கு எனக்கு இந்த இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லி இஞ்சாவுடைய அப்பா சொல்லிட்டுருக்காரு. அதை பார்த்தும் ஹீரோடைய அப்பா என்ன சியோ டால்மியா மார்னிங் குரூப் அப்படிலாம் வந்து யோசிச்சிருக்காங்க. ஆமாம் சியோ டால்மி தான் வந்து சாம்சங் டெக்கோடைய சிஇஓ அப்படின்னு வந்து கசின் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கசின் வந்து நம்ம ஹீரோ கால் பண்ணுறாரு, கால் பண்ணி எங்கே இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்து இப்போ தான் வந்து டால்மி விட்டு நான் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. சரி இன்றைக்கி வந்து நீ வீட்டுக்கு வந்துடாத, வீட்டில் வந்து நீ வந்து சொல்லலையா, நீ தான் வந்து சரி டால்மி தான் வந்து சிஇஓ நீ வந்து சொல்லலையா, வீட்டிலலாம் ரொம்ப வந்து கோபமாக இருக்காங்க, ஸோ தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வந்துடாத அப்படின்னு வந்து நம்ம கசின் வந்து சொல்லிடுறாரு ஹீரோ கிட்ட. ஸோ ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. டால்மி தான் வந்து சிஇஓ நீ வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லலையா அப்படின்னு வந்து ஹீரோ ரெண்டு பேர் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து அவர் வந்து சைன் பண்ணார், அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாருன்னு கேட்டிருக்காங்க. இல்லை நான் தான் வந்து அப்பாவுடைய சீலை திருடி நான் தான் வந்து சைன் போட்டேன் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காரு. யூ அண்ணால் நம்பவே முடியல அப்படின்னு நம்ம ஹீரோட வந்து ஃப்ரெண்ட் சொல்லிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஃபோர்ஜரிலாம் பண்ணால் நீ வந்து ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. சரி உங்கள் அப்பா கிட்ட போய் நீ வந்து என்ன தான் சொல்ல போகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து எங்கள்கிட்ட வந்து ரிகர்சல் ரெடினு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஐ ஆம் சாரி அப்பா அப்படிலாம் சொல்லி ரொம்ப வந்து சொல்லிட்டுருக்காங்க. சாரி அப்பா நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டேன், நான் வந்து சிஇஓவுக்கு கூட எனக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்காரு. அது கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து சரி ஏன் வந்து டால்மி வந்து சிஇஓ செலக்ட் பண்ண, நீ தானே வந்து கோடிங் ஸ்டில்லாம் வந்து ப்ரைஸ்லாம் ஒன் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா என்ன சொல்வேன் அப்படின்னு வந்து அவருடைய ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் வந்து உங்களை இத்தனை நாளாக வந்து நான் வந்து உங்கள் முட்டாலாம் உங்களை வந்து ஏமாற்றி தான் இருந்தேன், என்னை வந்து மன்னிச்சிருங்க, அதாவது என்னுடைய ராங் டேர்னா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி வந்து இமேஜின் பண்ணிருக்காங்க. இமேஜின் பண்ணிவிட்டு ஹீரோ வந்து கேட்குறாங்க எதுக்காக வந்து எங்கிட்ட வந்து போய் சொன்னால் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோனி கேட்குறப்ப நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நான் வந்து எதுக்காக போய் சொன்னேன்னா நீ வந்து எப்பயுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் வந்து எதிர்பார்த்தேன், நீ வந்து இப்படி அழுகக்கூடாதுங்கிறத தான் வந்து நான் வந்து போய் சொன்னேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து அழுதுட்டுருக்காரு. அழுதுட்டு ரொம்பவே வந்து டிங்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து படுத்துறாரு. ஸோ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து மிஸ் ஹீரோனிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து ஹீரோ வந்து படுக்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. வந்துட்டு என்னாச்சு ஏன் வந்து இவ்வளோ குடிச்சிருக்கான் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை கொஞ்சம் வீட்டில் ப்ராப்ளம் ஆகல கொஞ்சம் லைட்டாக குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து இவன் வந்து உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிரு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. இவன் இப்படியே போனால் உங்கள் அப்பா கிட்டே வந்து அடி வாங்கியே சாவான், அப்புறம் நம்ம வந்து அவனுக்கு இறுதிச் சடங்கு தான் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சரி நான் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து அப்படியே வந்து தூக்குங்கன்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து மிஸ்டர் ஹான் அந்த வழியாக வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்னு வந்து நம்ம கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் மிஸ்டர் ஹான் வந்து நம்ம ஹீரோயினி ஹீரோ ரெண்டு பேர்த்தையும் வந்து அப்படியே காரில் ஏற்றிட்டு அப்படி போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ போதில் சாரி அப்பா சாரி அப்பான்னு சாரி சாரின்னே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மிஸ்டர் ஹான் அப்போ அப்படியே வந்து கிச்சு கிச்சுலாம் மூட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி வந்து அப்படியே வந்து பிடிச்சி இந்த பக்கம் சாஞ்சுக்கோன்னு சொல்லி அப்படியே வந்து படுக்க வச்சுருக்காங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம மிஸ்டர் ஹான் வந்து நம்ம ஹீரோவை வந்து பின்னாடியே தூக்கிட்டு போய் ரூம் உள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே. அப்போ பாட்டிமா வந்து ஏன் வந்து இவ்வளோ அவன் குடிச்சிருக்கான் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏ அந்த ரூமில் போய் அவனை வந்து உட்கார வைங்க அப்படின்னு வந்து பாட்டிமா சொல்கிறாங்க. வெயிட்டாக இல்லையா அவன் அப்படின்னு நம்ம ஹீரோனி கேட்குறாங்க. இல்லை அவன் வந்து ஃபெதரை விட ரொம்பவே வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம
மிஸ்டர் ஆன் சொல்லிட்டு அப்படியே வந்து தூக்கிட்டு போய் ரூம்குள்ளே போட்டு ஐயோப்பா முடியலங்கிற மாதிரி அப்படியே வந்து கை வச்சுட்டுருக்காரு. நீ தானே சொன்ன ரெயினை விட ஃபெதரை விட ரொம்ப வந்து வெயிட் கம்மியாக இருக்கான், இல்லை இல்லை அவன் வந்து யானைக்குட்டி அப்படின்னு வந்து மிஸ்டர் ஹான் வந்து சொல்கிறாரு. ஹீரோ மிஸ்டர் ஹானோடைய ட்ரெஸ்லாம் வந்து வாமிட் பண்ணதுனால அவர் வந்து போய் குளிச்சுட்டு அவர் ஒரு டிஷர்ட் வந்து போட்டு வராரு. இந்த ட்ரெஸ் தான், இந்த டிஷர்ட் தான் வந்து எனக்கு வந்து ஃபிட்டாக இருக்கா, வேறு ஏதாவது இருக்கான்னு வந்து கேட்குறாங்க. இன்னொன்று இருக்குது வேணா இதை போடுறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோனிங்க இல்லை இல்லை வேணா இதே போடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயினையும் பாட்டிமே ரெண்டு பேருமே வந்து கூப்பிட்றாங்க மிஸ்டர் ஹானை. சரி நான் டின்னர் சாப்பிட்டு போயிடறேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹானும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ வராரு, நான் ஏன் இங்கே இருக்கேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருந்தேன் அவர் கூட சொல்கிறாரு. நீ என்ன பண்ணையா, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, நானும் டால்மி தான் வந்து உன்னை தூக்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா சாப்பிட்லான்னு சொல்லி நம்ம டால்மியும் கூப்பிட்றாங்க. ஸோ மூணு பேர் உட்காந்து அப்படியே சாப்பிட்ருக்காங்க. நான் வந்து ரொம்பவே சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு. எப்படிப்பா பசிக்காமல் இருக்கும், நீ தான் வந்து எல்லாத்தையும் வந்து என் மேலே வந்து வாமிட் பண்ணிட்டே அப்படின்னு வந்து மிஸ்டர் ஹால் வந்து சொல்லிட்டுருக்காரு. நீயும் வந்து இந்த டிஷர்ட் வந்து மாற்றிக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து அந்த டிஷர்ட் கொடுக்குறாங்க. உனக்கு தலை வலிக்குதா, வயிறு கீது வலிக்குதா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் வந்து கேட்டிருக்காங்க ஹீரோக்கிட்ட. இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நான் உனக்கு கஷ்டப்படுறதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்காரு. சரி பரவாயில்ல விடு, நீ வந்து இன்றைக்கி நைட் வந்து இங்கேயே வந்து தங்கிக்கிறியா தூங்கிக்கிறியா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க. இல்லை நானா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்குறப்ப ஆமாம் நீ தான் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. அந்த டைமில் மிஸ்டர் ஹான் வந்து நானும் வந்து இங்கேயே தங்குறேன்னு சொல்கிறாரு. பாட்டிமா எதுக்காக கேட்குறப்ப டாசன் வந்து ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுவாள், ஸோ அவனுக்கு கம்பெனி கொடுக்குறக்காக வந்து நானும் வந்து இங்கே தூங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து மிஸ்டர் ஹான் சொல்கிறாரு. ரெண்டு பேருமே வந்து படிச்சிருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, கிங் சைஸ் பெட்டு உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நீ தங் இல்லாமல் இங்கே எதுக்கு வந்து படுத்திருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீ மட்டும் என்ன உன்னுடைய ஸ்வீட் ஹோம் இருக்கிறப்ப நீ வந்து எதுக்காக இங்கே வந்து படுத்திருக்க அப்படின்னு வந்து மிஸ்டர் ஆனந்த் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்துச்சார், ரொம்ப வந்து பேராசு உள்ள மானா இருப்ப போகல அப்படின்னு சொல்கிறாங்க. நானா வந்து பேராசு உள்ள மனுஷன் அப்படின்னு வந்து மிஸ்டர் ஆனந்த் சொல்லிட்டுருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து எங்கிட்ட இல்லாத வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு வந்து மிஸ்டர் ஹானும் சொல்லிட்டுருக்காரு. எங்கிட்டயா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க. ஆமாம் உங்ககிட்ட தான், நீ வந்து 4 சென்டிமீட்டர் வந்து என்னை விட ரொம்பவே வந்து டாலாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு வந்து டெக்ஸ்னிக் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்காரு. சரி அதை விடு, நீ வந்து என்னை விட ரொம்பவே வந்து யங்கர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு மிஸ்டர் ஹானு. அது நீ உன்னோட 20s இருக்க, நான் வந்து 30s பாதியில் இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம மிஸ்டர் ஹான் சொல்கிறாரு. அது கேட்டு ஹீரோ, உங்கள்கிட்ட தான் வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்குது, எக்ஸ்பென்சிவான வாட்ச்லாம் இருக்குல்லான்னு சொல்கிறாங்க. அதுக்கு கேட்டுட்டு வந்து மிஸ்டர் ஹான் சொல்கிறாரு, சரி சரி ஒத்துக்கிறேன், எங்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் நீங்கள் வந்து ஒத்துக்கணும், உங்கள்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது, ஆனால் எங்கிட்ட வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆனால் அதையும் வந்து எங்கிட்டருந்து பறிக்க பார்க்குறீங்களே அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அது கேட்டு வந்து நம்ம மிஸ்டர் ஹான் சொல்கிறாரு, நாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா, நீ வேணால் அப்பார்ட்மெண்ட்டு எக்ஸ்பென்சிவ் ஹவுஸில் வச்சுக்கோ, வேணால் நீ அந்த ஒன்றை வந்து என்கிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்னு வந்து மிஸ்டர் ஹான் சொல்கிறாரு. இல்லை இல்லை தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படி படுக்க ஆரம்பிச்சிடாரு. அப்புறம் ரெண்டு பேரும் வந்து படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி தாக்க எடுக்குது நம்ம மிஸ்டர் ஹான் சொல்லங்காட்டி நம்ம தண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்து போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து கம்ப்யூட்டரில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அந்த ரிவ்யூஸ்க்கெலாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப வந்து அழுதுட்டுருக்காங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோ ஃபோனில் வந்து நான்ஜலோடைய அந்த ரிவ்யூஸ் வந்து படிக்கிறாங்க. 4.4 stars வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னோடய பேர் தான் வந்து லீ ஷோங் யோங் அப்படிங்கிறவங்க தான் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து கேங்ஜியோ வந்து என்னுடைய பொண்ணோட வந்து நான் போய் வந்து விசிட் பண்ணேன், என்னுடைய பொண்ணுக்கு வந்து கண்ணு தெரியாது. அப்போ வந்து நான்ஜில் வந்து என்ன சொல்லிச்சுன்னா, இங்கே வந்து கவுண்ட்லெஸ்ஸான பியூட்டிஃபுல் சன்ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குன்னு வந்து சொல்லிச்சு. நான் வந்து ரொம்ப வந்து ஆசைப்பட்டேன், அவளுக்கு வந்து கண்ணு தெரிஞ்சிருக்கப்போ வந்து இந்த பியூட்டிஃபுல்லான இந்த விஷயத்தெலாம் வந்து அவனால் வந்து பார்த்துருந்தா அவளுக்கு வந்து அந்த நான்ஜில் சொல்ல பியூட்டிஃபுல்ங்கிற அந்த அர்த்தத்துக்கான அந்த மீனிங் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அவங்க வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அவள் வந்து இந்த அழகான பியூட்டி உள்ள அந்த இதை வந்து அவனால் வந்து பார்த்துருக்க முடியும் அப்படின்னு வந்து அவர் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து எழுந்து வந்து பாயிண்ட்லெஸ்லாம் கிடையாது, எனக்கு வந்து இது ரொம்ப வந்து வேல்யூபிளாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே வந்து ரிப்ளை கொடுத்துட்ருக்காங்க. நானும் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கு வந்து இந்த ஸ்கீனரி எல்லாத்தையுமே வந்து நான் வந்து காமிக்கணும், நான் வந்து ரொம்ப வந்து ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவங்க நம்ம ஹீரோயின் வந்து ரிப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே எல்லோரும் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம மிஸ்டர் ஹான் வராரு, என்ன டோசன் வரலையா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அவன் வந்து பேக்கும் இல்லை கிளாத்ஸும் இல்லை, அவன் வந்து போயிட்டான் நாட்டுருக்கு அப்படின்னு வந்து மிஸ்டர் ஹான் சொல்கிறாரு. என்ன குட் பை கூட சொல்லாமல் போயிட்டானா அப்படின்னு வந்து பாட்டிமா வந்து கேட்குறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினி கால் பண்ணுறாங்க, இன்றைக்கி சண்டே தானே நம்ம வந்து டேட்டிங் போகலாமா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு. சரி பாட்டிமாவும் வந்து டேட்டிங்க்கு வரட்டும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்காரு. என்ன பாட்டியம்மாவும்மா? ஆமாம் பாட்டியம்மா தான் வரட்டும், ரெடி ஆகிக்கோங்கன்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம்
அவங்களாம் ரெடியாகி வெளியே வராங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு கார் கொண்டு வராரு. என்ன கார் வாங்கிட்டே அப்படின்னு நம்ம பாட்டி விற்கிறாங்க. இல்லை இல்லை, நான் வந்து ரெண்ட்டுக்கு தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு, சரி எல்லாரும் உள்ளே இருங்கன்னு சொல்லி ரெண்டு பேத்தையும் வந்து ஏற்றிட்டுருக்காங்க. அந்த டைமில் மிஸ் ஸ்டான் வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் போகிறோம், நாங்கள் வந்து டேட்டிங் போகிறோம், ஏன்னா எங்களையும் வந்து இப்பயும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர போறியா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு மிஸ் ஸ்டான் கிட்ட. நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேத்தையும் வந்து ஒரு பீச்சு கூட்டு போகிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க, மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாட்டிமா வந்து ரப்பர் பூட்லாம் வந்து யார்ட்டையும் வந்து வாங்கி தர முடியுமான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போய் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சேரில் உட்காந்துட்டு அந்த நண்டெல்லாம் வந்து அவங்க வந்து பிடிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து, பாட்டிமா இங்கேருந்து வந்து கடற்கரையை பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த பாட்டிமா சொல்கிறாங்க, என்ன நான் இந்த ஸ்கின்னரியை வந்து பார்த்தா மட்டும் சாப்பாடு வந்துடுமா, இது சாப்பிட்டா தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏன் இதுக்காக இவங்களை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து, என்னோடய கமெண்டை வந்து நீ வந்து படிச்சியா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டிமா வந்து அப்படியே வந்து இஞ்சல் கிட்ட வந்து அப்படியே வந்து காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு எனக்கு முன்னாடி வந்து யார் இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறப்ப, ஒரு மேனு உமனும் வந்து கப்பலாக இருக்கவங்க தான் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இதுன்னு சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டோசன் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பார்க்கணும்னு நினச்சா அப்படின்னு வந்து நம்ம பாட்டிமா கிட்ட வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து ரொம்பவே வந்து டோசனை விரும்புறியா அப்படின்னு வந்து நம்ம பாட்டிமா வந்து கேட்குறாங்க ஹீரோனிக்கிட்ட. ஆமாம், நான் ரொம்பவே விரும்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து கேட்டிங்கல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க டோசனை பிடிக்குமா இப்போ இருக்க டோசனை பிடிக்குமான்னு கேட்டிங்கல்ல. ஆனால் இப்போ எனக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து டிஃப்ரெண்ட்டான பர்சனாக இருப்பாங்களோ போகல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஃபீலிங் ஆட்டாக வருது அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டிமா பின்னாடியே சாஞ்சு, நான் வந்து டோசன் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அது கேட்குறது வந்து ரொம்ப வந்து பயமாக இருக்குது, அவன் வந்து என்ன பதில் சொல்லுவான்னு சொல்லி ரொம்ப வந்து பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மூணு பேர் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய அம்மா வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படியே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பார்ட் டைமர் வந்து வேலை கேட்டிருந்தீங்கல்ல, ஆனால் யாருமே வந்து சைன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. இப்போல்லாம் யார் வந்து இங்கெல்லாம் வந்து சைன் பண்ணுறாங்க, இப்போல்லாம் வந்து ஜாப் சர்ச் ஆப்பை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து எல்லாருமே வந்து ஜாப் தேடிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து மொபைல் அப்ளிகேஷன் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து அந்த ஸ்டோர் ஒர்க் பண்ணுறவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து, நம்ம வந்து தப்பான வழிக்கு வந்துட்டோம் போல், ராங் டர்ன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கார் நிறுத்திட்டு வெளியே போய் பார்த்துருக்காங்க. இங்கே வந்து ரோடு வந்து முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்காரு. அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து நிலாவை பார்த்து அப்படியே ரசிச்சிருக்காங்க. நான் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் வந்து நான் வந்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம், நம்ம வந்து இங்கே தொலைஞ்சு போனது கூட வந்து நல்லதாக தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்காரு. நாம் வந்து இப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்கலாமான்னு வந்து கேட்குறாரு ஹீரோ. அப்போ நீ வந்து வீட்டுக்கு போகலான்னு உனக்கு வந்து ஐடியாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனே சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் அப்பாவோட வந்து அப்பா அம்மாவோட வந்து சண்டை போட்டியா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோனே வந்து கேட்குறாங்க ஹீரோ கிட்ட. நான் எப்படி அவங்ககிட்ட தான் போய் சண்டை போடுவேன், நான் வந்து ஒரு நல்ல பையனாக கூட வந்து இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து சொல்லிட்டுருக்காரு. நான் ரொம்பவே வந்து பேடாக ஃபீல் பண்ணுறேன், அவங்கள வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோனு சொல்கிறாங்க, நீ வந்து அந்த மூன் மாதிரி ரொம்பவே வந்து பிரைட் ஆகும்னு நீ வந்து நினைக்கிற, ஆனால் வந்து அந்த ரொம்ப டஸ்ட் பார்ட்டிக்கல் மாதிரி சின்னதாக இருக்க அந்த ஸ்டார் மாதிரி நீ இருக்கிறதா வந்து நீ வந்து ஃபீல் பண்ணுறக்கு உண்மை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, ஸ்டார்ஸ் தான் வந்து ஃபிக்ஸ்டானது, ஆனால் மூன் தான் வந்து நேச்சுரல் சேட்டலைட்டு. அந்த ஸ்டார்ஸ் வந்து சின்னதாக தெரிஞ்சாலும் அது வந்து மூனை விட ரொம்பவே வந்து பெருசாக இருக்கும், ரொம்பவே வந்து பெருசாக இருக்கும், நிறையா எனர்ஜி இருக்கும், நிறையா வெயிட் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோயினி, நீ வந்து அங்கே இருக்கிற ஸ்டார் மாதிரி ரொம்பவே வந்து டைனியாக டஸ்ட் பார்ட்டிக்கலாக இருந்தாலும் அது வந்து மூனை விட பெருசாக இருக்கும், ஸோ நீ வந்து எங்கேயும் வந்து ஓடி போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து நான் வந்து உன்னை வந்து ரியலைஸ் பண்ணணும், அதே மாதிரி உன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து உன்னை வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஐ எம் சாரின்னு சொல்கிறாரு. இல்லை நான் வந்து எதுக்கு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை நான் வந்து தப்பான வழியில் கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் டே பாட்டிமா இந்த பிடிச்சிட்டு வந்த நண்டராத்தையுமே வந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி வந்து, சரி பாட்டிமா நீங்கள் வந்து என்ன பார்ட் டைம் ஜாபருக்கு வந்து போஸ்ட்டு போட்டிருப்பீங்க போகலாம் அப்படிங்க மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. நான் வேணா இதை வந்து ஆப்பில் வந்து போஸ்ட் பண்ணிட்டோமான்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை வேண்டாம், ஆப் அந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாதவங்க வந்து பார்த்து வேணா வந்து வேலை செய்ய வரட்டும் அப்படின்னு வந்து நம்ம பாட்டிமா வந்து சொல்லிட்டுருக்காங்க. நான் வந்து அவங்களே வந்து யாரோ ஒருத்தரை வந்து வேலைக்கு வந்து சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஃபோன் எடுத்துகிட்டு போய் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஷூலாம் போட்டிருக்காங்க. பாட்டி கேட்குறாங்க, டோசன் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து போயிட்டானா, சேஃபாக போயிட்டானான்னு கேட்குறாங்க. ஆ கண்டிப்பாக வந்து அவன் சேஃபாக போயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயினே சொல்கிறாங்க. இதே பக்கம் நம்ம ஹீரோட வீட்டில் ஹீரோட அப்பா வந்து, நான் கால் பண்ணியிருந்தேன் அவன் ஏன் எடுக்கலை, இங்கிட்ட என்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு வந்து
ஒய்ஃப்கிட்ட வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து கால் பண்ணுறாரு, நம்ம ஹீரோ அங்கே தான் இருக்காரு. ஸோ அவர் வந்து அப்படியே வந்து ரிங் போகுது. அதுக்கப்புறம் நம்ம அவங்க அப்பா வந்து, நான் தானே வந்து உனக்கு வந்து மணி கொடுத்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல, நான் கஷ்டப்பட்ட காசெல்லாம் வந்து எதுக்காக கொடுத்தேன், அந்த பொண்ணு வந்து சீவர்களுக்காக தான் வந்து நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து சாரி அப்பா சாரி அப்பான்னு சொல்லிட்டுருக்காங்க. என்ன அந்த பொண்ணு என்ன ஒன்று வந்து மயக்கிட்டல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம ஹீரோட அப்பா வந்து கேட்டிருக்காரு. நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து அவருக்கு வந்து கோவம் வந்துடுது. என்னை விட சிஓஓ வந்து அவளுக்கு தான் வந்து நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது, நான்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, நான்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்குலாம் வந்து தகுதியே இல்லை, நான்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்லிட்டு சாரி அப்பா சாரி அப்பான்னு வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. அது கேட்டு வந்து நீ தானே வந்து ஒலிம்பியாட் கேமில் வந்து யங்கஸ்ட்டு வின்னர் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோடைய அப்பா வந்து சொல்கிறாரு. இல்லை நான் அன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து சீட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோட அப்பா வந்து ரொம்பவே வந்து கோபப்படுறாரு. கோபப்பட்டு நம்ம ஹீரோ அந்த ஒலிம்பாய்டு காம்படிஷனில் வாங்கின அந்த இதெல்லாம் வந்து உடைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோடைய அம்மா ஹீரோ பக்கத்தில் உட்காந்து, நீ வந்து அப்பா பற்றிலாம் வந்து ரொம்பவே வந்து கவலைப்படாத, அவர் வந்து சரியாயிடுவார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, என்னை மன்னிச்சிருங்க அம்மா அப்படின்னு வந்து சாரி கேட்குறாங்க. நீ வந்து சாரிலாம் சொல்லாத, உன்னை பற்றிய ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாமல் இன்னொருத்தவங்க மூலியமாக வந்து தெரிஞ்சுனா எங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும், நீ பொய் சொன்னங்கிறத விட மற்றவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கிறதா வந்து ரொம்பவே வந்து ஃபீலிங்காக இருக்குது, எங்களை விட வந்து உன்னுடைய கசின் தான் வந்து ரொம்பவே முக்கியமாக அவனுக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோடைய அம்மா வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க ஹீரோ கிட்ட. ஹீரோனுடைய அம்மா பார்ட் டைம் ஜாப்புக்குள்ள போஸ்ட்டு வந்து அப்படி பார்த்துட்டுருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து போய் ஒரு பொண்ணு எடுக்க முன்னாடி எடுத்துகிட்டு, இது எங்கிட்ட தான் நான் தான் வந்து ஃபஸ்ட் எடுத்தேன், இது எனக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ரிச்சாக தான் இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. நீ வந்து புக்கை வந்து அதை கவரை பார்த்து இடப்படாத, நான் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருக்கேன், ஸோ அதனால் நீ எனக்கே கொடுத்துன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துருக்காங்க. அது வந்து நம்ம பாட்டிமாவோட கடை தான் அது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்கள்ல, ஸோ அந்த பாட்டிமா கடைக்கிட்ட போய், பாட்டிமா எதுக்காக வந்து பார்ட் டைம் ஜாப் கேட்டிருக்காங்க, நம்ம வந்து நம்மளுடைய மாமியார்கிட்டே போய் வந்து ஒர்க் பண்ணுறதா, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம ஹீரோயோட அம்மா வந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம பாட்டிமா வந்து நம்ம ஹீரோயின் சொன்னதே அதை நினச்சிட்டு அப்படியே வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து மிஸ்டர் ஹான் வந்து வராரு. வந்துட்டு இந்தாங்க நீங்கள் கொடுத்த டிஷர்ட்னு சொல்லி அந்த டிஷர்ட் வந்து கொடுக்குறாங்க. நான் தான் வேண்டாம்னு சொன்னல அப்படின்னு வந்து நம்ம பாட்டிமாவும் சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டால்மி வந்து ரொம்ப வந்து சந்தேகப்பட்டுருக்காங்க ரெண்டு பேர்த்து மேலேயும். அது நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு என்கிட்ட வேணால் ஒரு ஐடியா இருக்குது, வேணால் நான் வந்து என்னுடைய பழைய கடை இருந்த இடத்துக்கு போய் அங்கேருந்து அந்த மெயில் பாக்ஸில் தான் நான் வந்து லெட்டர் போட்டான், ஸோ அந்த கடைசியாக போட்ட லெட்டர் வந்து நான் எடுத்துகிட்டு போய் டர்சன்ட்டை கொடுத்துட்டா வந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும்ல அப்படின்னு வந்து பாட்டிமா வந்து சொல்லிட்டுருக்காங்க மிஸ்டர் ஹான் கிட்ட. உங்களுடைய பழைய கடை வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குல்ல, எப்படி போவீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. இல்லை நான் எப்படியாவது வந்து போய் எடுக்கணும், அப்போ தான் வந்து டோசன் டால்மி ரெண்டு பேருமே வந்து ஹர்ட் ஆகாமல் இருப்பாங்க அப்படின்னு வந்து பாட்டிமா சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கேற்று வந்து நம்ம மிஸ்டர் ஹான் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து இனிமேல் வந்து அவர்கிட்ட வந்து போய் சொல்ல போகிறதில்ல, நான் போய் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல போகிறேன், இந்த மாதிரி வந்து டோசன் தான் வந்து ஃபேக்கு, நான் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம நான் போய் அவள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு வந்து மிஸ்டர் ஆனந்த் சொல்லிட்டுருக்காரு. நீ என்ன நினச்சிட்டுருக்க, நீ தானே அன்றைக்கி சொன்னேன் அவள் வந்து உண்மை தெரிஞ்சுனா வந்து ரொம்பவே வந்து கவலைப்படுவான் நீ தானே சொன்ன அப்படின்னு வந்து பாட்டிமா சொல்கிறாங்க. ஆமாம் அவள் கவலைப்படுவான் நான் நினச்சேன், ஆனால் இப்போ வந்து நான் ரொம்பவே வந்து கவலைப்படுறேன் அப்படின்னு வந்து நான் மிஸ்டர் ஆனந்த் சொல்லிட்டுருக்காரு பாட்டிமா கிட்ட. சாரி பாட்டிமா, அன்றைக்கி நான் வந்து போய் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து கேட்டீங்கல்ல டால்மி வந்து விரும்புறியா அப்படின்னு, நான் வந்து அப்போ வந்து போய் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து மிஸ்டர் ஆனந்த் சொல்கிறாரு. அதுக்கேற்று பாட்டிமா வந்து, உனக்கே தெரியும்ல டோசன் டால்மி ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஹாப்பியாக இல்லைல்ல அப்படின்னு வந்து மிஸ்டர் ஆனந்த் சொல்கிறாரு. நான் அவளை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன், அவன் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து நம்ம மிஸ்டர் ஆனந்த் சொல்கிறாரு. நீ வந்து இது முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் வந்து இப்போ வந்து அவள்கிட்ட வந்து சொல்லாத அப்படின்னு வந்து பாட்டிமா வந்து சொல்கிறாங்க மிஸ்டர் ஆன் கிட்ட. ஏன் பாட்டிமா சொல்லக்கூடாது, இந்த பிரச்சனை வந்து நீங்கள் இல்லைனா வந்து இது வந்திருக்கே வந்திருக்காது, நீங்கள் தானே வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு வந்து பாட்டிமா கிட்டே வந்து மிஸ்டர் ஆனந்த் சொல்லிட்டுருக்காரு. நான் உங்களை பார்த்துருக்கவே கூடாது, நான் வந்து என்கிட்ட வந்து எதுவுமே வந்து இல்லாமல்லாம் இல்லை, நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணாமல் இருந்தால் இந்த எதுவுமே வந்து நடந்திருக்காது, நான் வந்து ஒரு முட்டாள் மாதிரி வந்து எல்லா விஷயத்தும் வந்து பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே வந்து கோவப்பட்டு மிஸ்டர் ஆனந்த் போகிறாரு. ரொம்பவே வந்து மழை பெய்யுது. இந்த பக்கம் சங்ஷகா அப்புறம் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து மழை வரதுங்காட்டி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் வந்து அப்படியே வந்து ஷர்ட்டை கட்டி அப்படியே வந்து இதில் போகலான்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஜங்ஷ்கா வந்து கொடையை பிடிச்சி அப்படி வந்து போயிடுறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோடைய இன்னொரு ஃப்ரெண்டு தான் வராரு. ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் வந்து அப்படியே வந்து அந்த ஷர்ட்டை வந்து மாலை போத்துட்டு அப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து ஃபோர்காஸ்ட்டை வந்து சொல்லவே இல்லை இன்றைக்கி வந்து மழை வரும்னு. சரி டோசன் எங்கே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தெரில டோசன் வந்து ட்ரெயினில் வந்து வந்துட்டுருக்கான் அப்படின் மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஜங்ஷகாவுடைய
அம்பரில் எடுத்துகிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜங்ஷா வந்து ரெண்டு டவல் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து நம்ம அவருடைய ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணிட்டு கால் பண்ணி டால்மி அங்கேயா இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லை டால்மி வந்து இப்போ தான் வந்து அம்பர்லா எடுத்துகிட்டு வந்து போனான், உனக்காக வந்து சப்ஸ்டேஷனில் வந்து அவள் வந்து வெயிட் பண்ணிருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து அதை வந்து கேட்டுட்ருக்காரு. இந்த பக்கம் மிஸ்டர் ஹார்ன் வந்து காரில் இருக்கிற ஒரு அம்பர்லாவே பார்த்துருக்காங்க. அப்புறம் வந்து பழைய இதை யோசிச்சுருக்காங்க. மலையில் அணிஞ்சு பார்த்துருக்கப்போ பாட்டிமா வந்து கொடையை பிடிச்சிட்டு வந்து நம்ம ஹார்ன் கிட்டே வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ஐம் சாரி அப்படின்னு வந்து பாட்டிமா சொன்னதை வந்து அவர் நினச்சி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து மெசேஜ் பண்ணுறாரு, ஐம் சாரி நான் வந்து உங்க மேலே ரொம்பவே வந்து கோவப்பட்டேன். ஸோ நான் வந்து உங்களுடைய பழைய கடை இருக்கிற இடத்துக்கு போய் கண்டிப்பாக வந்து அந்த லெட்டரை கண்டுபிடிச்சி டோசன்ட்டை கொடுப்பேன்னு சொல்லி மிஸ்டர் ஹார்ன் வந்து மெசேஜ் பண்ணுறாரு பாட்டிமா கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் மிஸ்டர் ஹார்ன் வந்து அந்த இடத்துக்கு போயிடறாரு. ஸோ போய் நம்ம ஹீரோட லெட்டர் வந்து எடுத்து வந்து படிக்கிறாரு. அந்த ஸ்ப்ரிங் வந்து எனக்கு ரொம்ப வந்து கஷ்டம் கொடுத்துச்சு, எனக்கு பிடிச்சவங்க என்கிட்ட இருக்கவங்க எல்லாருமே வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த லெட்டர் மட்டும்தான் வந்து என் கூட இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து எழுதியிருக்காங்க. நான் வந்து கீழே விழுந்த ஃப்ளாஸ் நினச்சி ரொம்ப வந்து கவலைப்பட்டேன், ஆனால் வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணாமல், ஆனால் எனக்கு இப்போ தான் ஒன்று புரியுது எனக்காக வந்து ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு வந்து நான் ரொம்ப வந்து இப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணேன். நான் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கேன், எனக்காக ஒருத்தங்க வந்து இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அப்படி நம்ம ஹீரோ எழுத லெட்டரை வந்து நம்ம மிஸ்டர் ஹான் வந்து படிச்சுட்டுருக்காரு. நம்ம ஹீரோ வந்து சப்ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோனிக்கு வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோனுடைய ஃபோன் வந்து நம்ம பாட்டிமா கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோன் வந்து மாற்றி வந்து தெரியாமல் வந்து பாட்டிமோட ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போயிடறாங்க. ஸோ நம்ம பாட்டிமா வந்து காலை வந்து அட்டன் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த பக்கம் மிஸ்டர் ஹான் வந்து லெட்டரெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிற்கிறாங்க. ஸோ நம்ம மிஸ்டர் ஹான் வந்து கேட்குறாரு, மிஸ்ஸியோ நீங்கள் வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம மிஸ்டர் ஹான் வந்து நம்ம ஹீரோனிக்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. நான் தெரியாமல் வந்து என்னுடைய பாட்டிமோட ஃபோன் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து ஒரு மெசேஜ் வரதை பார்த்துட்டு அந்த மெசேஜ் வந்து படித்து பார்த்தேன். உங்களுக்கு வந்து என்னுடைய பாட்டிமா வந்து முன்னாடியே தெரியுமா, நீங்கள் தான் யார், டோசன் தான் யார், யார் தான் அப்போ டோசன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க. ஏன் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப வந்து ரொம்ப அழுதுகிட்டு அப்படியே வந்து கேட்டிருக்காங்க நம்ம ஹீரோனி மிஸ்டர் ஹான் கிட்டே. அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து பாட்டிமோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோனி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, பாட்டிமா சொன்னாங்க உன்னுடைய ஃபோன் வந்து பாட்டிமா வீட்டில் விட்டுட்டு போயிட்டியாமா, அதனால தான் நான் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணேன், சரி நீ எங்கே இருக்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்டிருக்காங்க ஹீரோனி கிட்டே. அப்போ வந்து ஹீரோனி சொல்கிறாங்க, நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து லெட்டர்லாம் வந்து போட்டோம்ல, அந்த இடம் வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோனி கேட்குறாங்க. அந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோனி வந்து கேட்டுருக்காங்க நம்ம ஹீரோ கிட்டே. அதை கேட்டு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அமைதியாகவே இருக்காரு. பதில் சொல்லு, நான் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு நம்ம ஹீரோனி அப்படி கெஞ்சுறாங்க. இப்போ நீ எங்கே இருக்க, நான் வந்து வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அப்படியே சொல்லிட்டுருக்காரு. நம்ம ஹீரோ வந்து சொல்ல சொல்லவே வந்து நம்ம ஹீரோனி வந்து நீ என்னோட பதிலுக்கு வந்து ஆன்சர் பண்ணலையா சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம ஹீரோனி வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அப்படியே வந்து அழுதுகிட்டே அப்படியே இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடித்த ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.